ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடுத்த ஒரு பார்ட் பார்க்கலான் இருக்கோம். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் ரெண்டு மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் சம்மந்தமாக ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அந்த பேக்ரவுண்ட் பொக்கே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பிளர் பேக்ரவுண்ட் பிளர் வந்துட்டு நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அது பக்காவாக எப்படி நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம நேற்று வீடியோவில் வந்துட்டு அந்த எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணுறது மொபைலில், ஸோ சில சமயத்தில் நம்ம ஃபேஸ் கருப்பாக தெரிஞ்சிடும், பேக்ரவுண்ட் வெளில வெளியே போயிடும், ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதோட கண்டினியூவாக இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அந்த பேக்ரவுண்ட் பொக்கேயை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் ஆக்சுவலி இப்போது வந்துட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இந்த பிளர் வேணும், எனக்கு பேக்ரவுண்ட் பொக்கே வேணும் அப்படின்னாக்க அதுக்கு சில முக்கியமாக சில விஷயங்கள் இருக்குது. நம்ம டிஎஸ்எல்ஆர் தான் யூஸ் பண்ணணும், ப்ரைம் லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் கேமராலேயே நம்ம அது கொண்டு வரலாம். அதுக்கு பேசிக்காக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எதை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் ஒரு மனுஷாலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கலாம். ஸோ அந்த மனுஷாளுக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு பேக்ரவுண்டு அதுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு மச் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது உங்களை தள்ளி பின்னாடி போயிட்டு இருக்குதோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு அந்த பொக்கே எஃபெக்ட் வந்துட்டு சூப்பராக கிடைக்கும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸில் போகிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு எஃபெக்டும் பக்காவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அந்த வீடியோவில், அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவில் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன், அதுவும் எனக்கு ரெண்டு டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு பிளர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்துட்டு நான் ரொம்ப இப்போ கிட்ட போகிறேன் அப்படின்னாக்க அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இது வச்சுருக்கேன் பேக்ரவுண்டில், இதை நான் ஒட்டிக்கிட்டு நான் இப்போ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இதை நான் காட்டுறேன். இப்போது நான் இது இருக்குது, இது ரெண்டுத்தையும் நான் ஒட்டி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேனாக்க எனக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு எல்லாமே கிளியராக தெரியும். இதில் வந்துட்டு எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் பிளருமே இருக்காது. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோவில் நான் இப்போ கட்டுற பாருங்களேன். இப்போ ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன், அதுவும் எனக்கு ரெண்டு டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு பிளர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்துட்டு நான் ரொம்ப இப்போ கிட்ட போகிறேன் அப்படின்னாக்க அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் அது மொபைல் கேமராவில் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னாக்க நம்ம மொபைலில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலி மேக்ரோவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறோமோ சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் நமக்கு பிளர் கிடைக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி தள்ளி வைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நமக்கு பொக்கே எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நமக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், நான் இப்போ இங்கே இதை வச்சு இப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ அதில் கிடைக்கக்கூடிய அந்த பொக்கே எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதுவே நான் ஒரு பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்துடக்கூடாது, ஒரு 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 சில சிறிய தூரம். ஸோ அந்த சிறிய தூரத்தில் வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு அந்த பிளர் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக வந்துட்டு போர்ட்ராய்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க கேமராவில். ஸோ அதோடைய பேஸே வந்துட்டு அங்கே மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மூவ் ஃபர்தரவே இல்லை மூவ் க்ளோஸாகவே அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் பின்னாடி நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் அளவுக்கு நீங்கள் பின்னாடி போகணும், போனால் தான் உங்களுக்கு பேக்ரவுண்டு அந்த பொக்கே எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த கேமராலே நமக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு தூரத்துக்கு வரமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பண்ணாக்க நமக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பொக்கே எஃபெக்ட் வேணும் அப்படின்னா எப்படி இந்த பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கேமராவுக்கும் இடையிலையும் ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படும். அப்போ தான் அந்த பிளர் வந்துட்டு நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி எக்ஸாம்பிள் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வயசானவங்க பார்க்காதீங்க. ஏன்னா இப்போது நார்மலாக இப்போ இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு பிளர் பேக்ரவுண்ட் பிளர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ இதே இதை நான் இப்படி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் அது இன்னும் ரொம்ப ஓவராக பிளர் ஓவர் அந்த பொக்கே எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு தூரம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஒரு இந்த விஷயந்தான்.
சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் யூஏயில் இருந்தீங்க அப்படின்னாக்க, நம்ம யூஏஇ தமிழ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம ஃபோட்டோ வாக் ஏதாச்சும் வீக்கெண்டில் போடுறப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து